ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது திண்டிவனத்தில் உள்ள ஒரு சிவன் கோயிலில் நடைபெற்ற சனி பிரதோஷத்தை பற்றி தான். வாங்க நம்ம பிரதோஷத்தை பற்றி விரிவாக பார்க்கலாம். பிரதோஷ தினத்தில் நந்தி பகவானை வணங்கி சிவனை வணங்கினால் அனைத்து வகை நன்மைகளும் வந்து சேரும் என்பது முன்னோர்களின் வாக்கு. அதிலும் குறிப்பாக சனி பிரதோஷ தினத்தில் நாம் சிவபெருமானை வணங்கினால் சகல பாவங்களும் நீங்கி வீட்டில் சுபிக்ஷம் ஏற்படும். பிரதோஷ தினத்தில் மாலை 4:30 முதல் 6 வரை சிவாலயங்களில் சிவபெருமானுக்கு முன் உள்ள நந்தி பகவானுக்கும் சிவனுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனை அலங்காரம் நடைபெறுகிறது. ஒவ்வொரு கிழமையிலும் வரக்கூடிய பிரதோஷத்திற்கு அதற்குரிய தனி சிறப்பு உண்டு. அதிலும் சனி பிரதோஷம் மிகவும் முக்கியமான பிரதோஷம். அன்று கோயிலுக்கு செல்லும் பொழுது குழந்தை வரம் கிடைக்கும், வேலைவாய்ப்பு கிடைக்கும், பிற குறைகள் அனைத்தும் தீர்ந்து மகிழ்ச்சி உண்டாகும் என்பது ஐதீகம். சனி பிரதோஷம் மிகவும் விசேஷமானதாக சிவாச்சாரியர்கள் குறிப்பிடுகின்றனர். சனி பிரதோஷத்தில் நாம் நந்தி பகவானையும் சிவபெருமானையும் வணங்கினால் நாம் இந்த ஜென்மத்தில் செய்த பாவங்கள் மட்டுமல்லாமல் முந்தைய பிறவிலும் செய்த பாவங்களும் தீர்ந்துவிடும் என்பது நம்பிக்கை. பிரதோஷம் என்பதற்கு பாவங்களை போக்கக்கூடிய வேலை என்பது பொருள். பிரதோஷம் அப்படி என்றால் என்ன, எதனால் கொண்டாடப்படுகிறது, அதை பற்றி விரிவாக பார்ப்போம். வாங்கள். அமிர்தம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது முதலில் ஆழகால விஷம் வெளியேறியது. தேவர்கள் உட்பட அகிலம் முழுவதும் ஆழகாலத்தின் வெம்மையை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவித்தனர். அவர்களிடம் கருணை கொண்ட சிவபெருமான் ஆழகால விஷத்தை தாம் ஏற்றுக்கொண்டார். சிவபெருமானின் கருணைக்கு நன்றி செலுத்த தேவர்கள் சென்ற போது நஞ்சுண்ட பரமனின் மூச்சு காற்றுப்பட்டு தேவர்கள் அனைவரும் மயங்கி விழுந்தனர். தேவர்களை காப்பாற்றுவதற்காக நந்தி தேவர் அந்த நஞ்சு காற்றை உள்வாங்கி தூய காற்றை வெளியிட்டார். இதனால் தேவர்கள் மயக்கம் தெளிந்து எழுந்தனர். சிவபெருமான் பார்க்கடலில் இருந்து தோன்றிய நஞ்சினை உட்கொண்டு தேவர்களை காப்பாற்றியது தேபிரே திரையோஸ் தசி கூடிய சனிக்கிழமை என்பதால் சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷம் சனி மகா பிரதோஷமாக கொண்டாடப்படுகிறது. சனி பிரதோஷத்தில் விரதம் இருந்து ஈஸ்வரனை வழிபட்டால் சனியின் பிடியிலிருந்து விடுபடலாம். சனி தோஷமும் விலகும். மற்ற பிரதோஷங்களை காட்டிலும் சனி பிரதோஷம் பன்மடங்கு பலன்களை அளிக்க உள்ளது. அனைத்து தோஷங்களும் பாவங்களும் நீங்கி இன்பமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கிறது. சனி பிரதோஷத்தின் போது கிரிவலம் வந்தால் பிறவி பப்பினின் அகலும் என்று சித்தர்கள் கூறியுள்ளனர். பிரதோஷ பிரதட்சணம் செய்யும் முறை. பிரதோஷ வேளையில் முதலில் நந்தி தேவரை வணங்க வேண்டும். பின்னர் நந்தி தேவரின் இரு கொம்புகளுக்கிடையே சிவலிங்கத்தை தரிசித்துவிட்டு வணங்கிவிட்டு வர வேண்டும். பிரதட்சணமாக சண்டிகேஸ்வரர் சந்நிதி வரை சென்று திரும்ப வேண்டும். திரும்பி வழக்கம் போல் பிரதட்சணமாக சிவலிங்க சந்நிதியை வலம் வந்து அபிஷேக நீர் விழும் தொட்டியை கடந்து விடாமல் வந்த வழியே திரும்ப பிரதட்சணமாக சென்று மூலவரையும் நந்தி தேவரையும் வணங்க வேண்டும். இதை சோமசுத்திர பிரதட்சணம் என்றும் கூறுவர். இதுபோல 3 முறை செய்தால் பிரதோஷ பிரதட்சணம் பூர்த்தியாகி சிறந்த பலன் கிடைக்கும். குறிப்பாக கடன் தொல்லை தீர பிரதோஷ வழிபாடு கடைபிடிக்கப்படுகிறது. அபிஷேக பலன்கள். சிவபெருமானுக்கு தயிரால் அபிஷேகம் செய்ய குழந்தை வரம் கிட்டும். சந்தனத்தால் அபிஷேகம் செய்ய அதிர்ஷ்டமும் ஆரோக்கியமும் பெருகும். கடன் தொல்லை தீர அரிசி மாவால் அபிஷேகம் செய்யலாம். சர்க்கரை அபிஷேகம் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை அழிக்கும். வேலை வாய்ப்பு அமைய சிவனுக்கு விபூதி அபிஷேகம் செய்ய வேண்டும். குடும்ப நலன் காக்க நீரால் அபிஷேகம் செய்ய வேண்டும். மரண பயம் நீக எலுமிச்சை சாற்றால் அபிஷேகம் செய்ய வேண்டும். ஆரோக்கியம் பெற பாலால் அபிஷேகம் பெற வேண்டும். சகல ஐஸ்வர்யம் கிட்ட பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்ய வேண்டும். வாழ்வில் முக்தி கிட்ட நெய் அபிஷேகம் செய்ய வேண்டும். இனி பிரதோஷ வேளையில் பலம் வந்த சிவபெருமானை காணலாம். வாருங்கள். மேலும் இந்த கோவிலில் உள்ள பிற தெய்வங்களையும் காணலாமாங்க. குரு பகவான், விநாயகர், முருகர், விநாயகர், சிவன், சிவலிங்கம் என்று பல தெய்வங்கள் ஒரே இடத்தில் காணலாம். இங்கு
விநாயகர், நாக உருவச்சிலை, சிவலிங்கம், ஆஞ்சநேயர் என்று அனைத்து தெய்வங்களையும் ஒரே இடத்தில் இந்த சிவன் கோயிலில் காணலாம். மிகவும் அற்புதமான காட்சி. மேலும் இறைவன் உலா வருவதை காணலாம். வாருங்கள்.